பேட்டை படம் முடிஞ்சிருந்தது, நான் படத்தை பார்த்தேன். படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கு முன்னாலே காலா கபாலி அதெல்லாம் கொஞ்சம் வயசான கேரக்டர் பண்ணது. பேட்டையில் வந்து கார்த்திக் சுப்ராஜ் வந்து என்னை வந்து ரொம்ப ஸ்டைலிஷாக ரொம்ப அழகாக காமிச்சிருந்தாங்க, ரொம்ப ஸ்டைலாக படம் எடுத்திருந்தாங்க. இந்த பேட்டையை ரிலீஸ் அன்னைக்கே வந்து சிவா டைரக்ட் பண்ண, அஜித் ஆக்ட் பண்ண விஸ்வாசம் படமும் ரிலீஸ். ஸோ ரெண்டு படமும் வந்து சூப்பர் ஹிட், ரெண்டு படமும் ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு, ஜனங்கிட்ட வந்து மிக பெரிய வரவேற்பு. ஸோ எனக்கு வந்துட்டு விஸ்வாசம் படம் வந்து இவ்வளோ பெரிய ஹிட்டாக இருக்கு, அதை நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரொடியூசர் நண்பர் வந்து நம்ம தியாகராஜன் தான், அவர் நம்ம நண்பர் தான், அவர்கிட்ட சொல்லி விஸ்வாசம் படம் பார்க்கணும்னு சொல்லி கேட்டு அந்த படத்தை வந்து நான் பார்த்தேன். படம் பார்த்த படம் வந்து நல்லா இருந்தது. அப்படியே டூல் முடிஞ்சது. முடிஞ்ச பிறகு எனக்கு இவ்வளவு பெருசா போறதுக்கு, இவ்வளவு பெரிய சூப்பர் ஹிட் ஆகுறதுக்கு இந்த படத்துல என்ன இருக்கு அப்படின்னு நான் யோசனை பண்ணிட்டு இருக்கும் போது, அந்த படம் அப்படியே போக போக கிளைமேக்ஸ் நெருங்க நெருங்க படத்தோட கலரே சேஞ்ச் ஆயிட்டு கிளைமேக்ஸ் எல்லாம் எக்ஸலண்டா இருந்தது. சூப்பர் படம், எனக்கு தெரியாமலே கையை தட்டிட்டேன். உடனே தியாக சாருக்கு வந்து கருணாச்சுன்னு சொல்லி நான் சிவாவை வந்து மீட் பண்ணணும், அவரை வாழ்த்து சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சிவா சார் வந்து என் வீட்டுக்கு வந்தாங்க. அவரை பார்த்து நான் வந்து எங்கேயோ நான் வந்து ஒருவாடி பார்த்துருக்கேன், ஒரு சில போட்டோஸுங்க பார்த்துருக்கேன். அவர் வந்து அவ்வளோ பெரிய ஒரு உடம்பு வச்சுட்டு ஒரு அவர் பேசுறது வந்து ஒரு கர்மசம் இல்லாத ஒரு குழந்தை மாதிரி எல்லாம் பேசுறது, ஒவ்வொரு வார்த்தையிலையும் உண்மை இருக்கு. அவ்வளோ வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அவர் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு, சார் எனக்கு ஏதாவது கதை வச்சிருக்கீங்களா, படம் வந்து பண்ணலாமா சார், பண்ணலாமா சார், படம் பண்றது இல்லை சார், நீங்க வந்து விஸ்வாசம் அவ்வளவு பெரிய ஹிட்டு, பேட்டி அவ்வளவு பெரிய ஹிட்டு, பெரிய ஹிட்டு கொடுக்கணும் சார், சொல்லுங்க சார், உங்களுக்கு ஹிட்டு கொடுக்கறது ரொம்ப ஈஸி சார் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ஆச்சரியமா இருந்தது, யாரும் வந்து இந்த மாதிரி வந்து சொல்றதே கிடையாது. சொல்லுவாங்க மீன் சார், ஹிட் பண்ணிடலாம் சார், நான் ஒர்க் பண்ணலாம் சார், ஹிட் ஆயிடும் சார், நம்ம ட்ரை பண்ணலாம் சார் அப்படிதான் சொல்றாங்களே வெளியே, உங்களுக்கு ஹிட் கொடுக்கறது ரொம்ப ஈஸி சார் அப்படின்னு யாரும் சொன்ன டைரக்டர் கிடையாது. எப்படி சார் அவ்வளவு பண்ண சொல்றீங்க சொல்லு சார்.